திருவாரூர் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு திரும்பியவரை காரில் வந்து மடக்கி ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் அருகே பூவனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். அதே பகுதியைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் நடேச தமிழார்வன் என்பவரை கடந்த ஆண்டு பட்டப்பகலில் கடைவீதியில் வெட்டி கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். கொலை வழக்கு தொடர்பாக குண்டர் தடுப்புச் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டு வெளியே வந்த அவர் வழக்கு தொடர்பாக இன்று திருவாரூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். நீதிமன்றத்துக்கு காரில் சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது கமலாபுரம் கடைத்தரு அருகே எதிரே காரில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ராஜ்குமார் காரை மோதி இடித்து நின்றது. இதனால் ராஜ்குமார் பயணம் செய்த கார் வேறு வழியின்றி நின்றது. கொலை கும்பலைக் கண்டு ராஜ்குமார் தப்பி ஓட முயன்றார். ஆனால் 6 பேர் கும்பல் அவரை தப்ப விடாமல் ஓட ஓட விரட்டிச் சென்று அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது. பட்டப்பகலில் நிகழ்ந்த இந்த கொலையால் கமலாபுரம் கடைத்தரு அருகே பதற்றம் நிலவியது. கொலை குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். கொலை செய்யப்பட்ட ராஜ்குமாரோடு காரில் பயணித்த மற்ற 5 நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கொலை சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் திருவாரூர் கடைவீதியில் ராஜ்குமார் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருவாரூர் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தப்பியோடிய கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கொலையில் கைதானவர் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு திரும்பும் போது ஓட ஓட விரட்டி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.